சேலம் மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன், ஈரப்பட்டினத்துலேருந்து. தனாஸ் படம் 50வது படம் பார்த்துட்டேன். இந்த 51 படத்தில் இந்த படம் நான் பார்க்கணும்னு சொல்லி புக்கிங் பண்ணி பார்க்குறேன். செல்ஃபோனில் தியேட்டரில் புக்கிங் பண்ணி சேலத்துலேருந்து புக்கிங் பண்ணால் தியேட்டரில் பார்க்குறேன். நீங்களாம் எந்த சம்பவம், ஏன் அப்படி வந்து? நாங்கள் வந்து நரிக்குறவர், நாங்கள் நரிக்குற மக்கள். இப்போ எங்களுக்கு எஸ்டியில் சேர்த்து பழங்குடி மக்கள்லாம் சேர்த்துக்கிறாங்க. பழங்குடி மக்கள்லாம் சேர்த்துக்கிறாங்க. தனுஷ் எந்த படம் வந்தாலும் நாங்கள் விரும்பி நாங்கள் பார்ப்போம். தனுஷ் படத்தில் வந்தோம்னா, எந்த படம் வந்தாலும் தனுஷ் படம் தான் விரும்பி பார்ப்போம். இப்போ எவ்வளோ பேர் வந்திருக்கீங்க? இது வந்து 50வது படம், அவங்களோட 50வது படம். நீங்கள் இப்போ எதிர்ப்பு போகிற இருக்கீங்க? இது படம் நல்லா இருந்தால் பிடிச்சதான். ஃபைட் கீட் எல்லாம் நல்லா இருக்குது. காதல் சீன் எல்லாம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அதனால தான் வந்து பார்க்குறது, அதனால தான் வந்து பார்க்குறது தலைவர். நீங்கள் எவ்வளோ பேர் வந்துருக்கீங்க? நாங்கள் ஒரு 40-45 பேர் வந்துருக்கோம். இதுக்காக செல்ஃபோன்ல புக்கிங் பண்ணி 40-45 பேர் வந்திருக்கோம். ஓகே, படம் பார்க்க வந்திருக்கிறோண்ணா. நாங்கள் அயோத்தியப்பட்டினத்துலேருந்து வந்திருக்கிறோம், நரிக்குறவன் காலனி. இங்கே வந்த உடனே எங்களுக்கு டிக்கெட் கொடுத்து மரியாதையாக அலோட் பண்ணிட்டாங்க. அதே வேறு இடத்துல போனாலும் அப்படியே தான் எங்களுக்கு அலோட் பண்ணணும். வேறு இடத்துல போனால் கொஞ்சம் சீப்பாக நினைக்கிறாங்க எங்களுக்கு. ஆனால் இந்த தியேட்டருக்கு வந்ததோடனே இப்போ டிக்கெட் வாங்கினோடனே எங்களுக்கு படம் பார்க்குறதுக்கு அமுச்சு விட்டுட்டாங்க. அப்போ இதே மாதிரி தான் எல்லா தியேட்டருக்கும் இருக்கணும். மனுஷங்க மனுஷங்க ஒன்று தான். நீங்கள் வேறு ஆளுங்க, நீங்கள் நரிக்குறவங்க, வெளியே போங்க, தள்ளி போங்கன்னு சொல்லக்கூடாது. எங்களுக்கு மனசு ஒரு கஷ்டமாக இருக்குது. ஆனால் இந்த தியேட்டருக்கு நாங்கள் வந்தோடனே எங்களுக்கு டிக்கெட் கொட்டி உள்ளே அலுவட் பண்ணிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுண்ணா.